நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். சிலையும் நீயே, சிற்பியும் நீயே, தோல்வி கண்டு துவண்டு போகாமல் உளியாய் நீயே உன் அறிவை நாளும் செதுக்கிக் கொண்டே இரு. வெற்றி உன் வசமாகும் நாள் விரைவில். வாழ்த்துக்களுடன் உங்கள் தோழி. நாம் இன்றைக்கு இந்திய விடுதலை போராட்டம் நடைபெற்ற போது ஆரம்பிக்கப்பட்ட தன்னாட்சி இயக்கம் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற லக்னோ ஒப்பந்தம் பற்றி பார்க்கலாம். இந்த தன்னாட்சி இயக்கமானது அரசியல் விழிப்புணர்வினை ஏற்படுத்திய ஒரு இயக்கம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய தலைவர்கள் அரசியல் முன்னேற்றம் பெறாமல் நாம் பிற எந்த துறைகளிலேயுமே முன்னேற்றம் பெற முடியாது என்ற கருத்தினை மக்களிடையே வலியுறுத்தியதோடு மட்டுமல்லாது மக்களிடம் அரசியல் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார்கள். இதன் காரணமாக இந்த தன்னாட்சி இயக்கமானது அரசியல் விழிப்புணர்வினை ஏற்படுத்திய ஒரு இயக்கம் என்று அழைக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா, அரசியல் விழிப்புணர்வினை ஏற்படுத்திய ஒரு இயக்கம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கமானது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1916. இந்த இயக்கமானது இந்தியாவில் இரண்டு இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டது. முதன் முதலில் இந்த தன்னாட்சி இயக்கமானது 1916 ஏப்ரல் மாதத்தில் பூனா என்ற இடத்தில் பாலகங்காதர திலகரால் தொடங்கி வைக்கப்பட்டது. திலகர் இந்த இயக்கத்திற்கு தன்னாட்சி இயக்கம் அல்லது ஹோம் ரூல் மூமெண்ட் என்று பெயர் வைக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் சுயராஜ்யம் என்ற சொல்லானது ஆங்கிலேயர்களால் மிகவும் ஆபத்தானது என்றும், மேலும் இது ஆங்கில அரசுக்கு செய்யக்கூடிய துரோகச் செயல் என்றும் கருதப்பட்டது. இதனை தவிர்ப்பதற்காகவே திலகர் தான் தொடங்கிய இயக்கத்திற்கு தன்னாட்சி இயக்கம் அல்லது ஹோம் ரூல் மூமெண்ட் என்று பெயர் சூட்டினார். தன்னாட்சி கழகத்தை திலகர் தொடங்கியதை தொடர்ந்து இந்த கழகமானது கிபி 1916 செப்டம்பர் மாதத்தில் சென்னையில் அன்னிபசண்ட் அம்மையாரால் தொடங்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா, தன்னாட்சி கழகம் முதன் முதலில் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாலகங்காதர திலகர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திலகர் 1916 ஏப்ரல் மாதத்திலேயே பூனாவில் இந்த கழகத்தினை முதன் முதலில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கிபி 1916 செப்டம்பர் மாதத்தில்தான் அன்னிபசண்ட் அம்மையாரால் இந்த கழகமானது சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது. மேலும் அன்னிபசண்ட் அம்மையார் தன்னாட்சி கழகத்தினை சென்னையில் தொடங்கிய ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, செப்டம்பர் 1916. இந்த அன்னிபசண்ட் அம்மையார் நடத்திய பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இந்தியா. அப்போ நியூ இந்தியா பத்திரிகையினை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அன்னிபசண்ட் அம்மையார். அடுத்ததாக நாம் தன்னாட்சி இயக்கத்தில் கலந்து கொண்ட முக்கியமான தலைவர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, சிஆர் தாஸ் என்று அழைக்கப்பட்ட சித்தரந்தன் தாஸ், முகமது அலி ஜின்னா, மதன் மோகன் மாளவியா, தேஜ் பகதூர் சாப்ரு மற்றும் லாலா லஜபதி ராய். இதில் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தன்னாட்சி இயக்கத்தில் கலந்து கொண்ட முஸ்லீம் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முகமது அலி ஜின்னா. அடுத்ததாக நாம் தன்னாட்சி இயக்கத்தினுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய தலைவர்கள் சட்ட வரம்புகளை மீறாமல் வரம்புகளுக்கு உட்பட்டு தன்னாட்சியினை பெறுவதை தங்களுடைய நோக்கமாக கொண்டிருந்தார்கள். உதாரணமாக, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகள் தங்களுக்கான தன்னாட்சியினை பெற்றது போல, இந்த பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ளேயே இருந்து கொண்டு இந்தியாவிற்கான தன்னாட்சியினை நாம் பெற வேண்டும் என்று இந்த தலைவர்கள் கருதினார்கள். அப்போ எந்த நாடுகள் தன்னாட்சியினை பெற்றதைப் போல தாங்களும் தன்னாட்சியினை பெற வேண்டும் என்று தன்னாட்சி தலைவர்கள் தங்களுடைய நோக்கமாக கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து. அடுத்ததாக நாம் தன்னாட்சி இயக்கம் உருவாக்க காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தன்னாட்சி இயக்கத்தினை தொடங்கிய தலைவர்கள் சுதந்திரம் என்பது அனைத்து நாடுகளுக்குமான இயற்கையான உரிமை என்று கருதினார்கள். அதோடு மட்டுமல்லாது, இந்தியாவினுடைய வளங்களானது இந்தியாவிற்காக பயன்படுத்தப்படாமல், அதாவது இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தப்படாமல் அந்நியர்களால் சுரண்டப்படுகிறது என்று எண்ணினார்கள். இதன் காரணமாக இவர்களால் இந்த தன்னாட்சி இயக்கமானது ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் என்பது அனைத்து நாடுகளின் இயற்கையான உரிமை என்று எண்ணியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தன்னாட்சி தலைவர்கள். அடுத்ததாக நாம் தன்னாட்சி இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். திலகர் பூனாவில் தன்னாட்சி இயக்கத்தினை தொடங்கினார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இவ்வாறு திலகரால் பூனாவில் தொடங்கப்பட்ட இந்த தன்னாட்சி இயக்கமானது மகாராஷ்டிராவில் தங்களுடைய கவனத்தினை செலுத்தியது. அப்போ திலகரின் தன்னாட்சி இயக்கம் எந்த இடத்தில் கவனத்தினை செலுத்தியது அப்படின்னு கேட்டாங்கன்னா, மகாராஷ்டிரா அல்லது மகாராஷ்டிராவில் சிறப்பாக செயல்பட்ட தன்னாட்சி இயக்கம் யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா, திலகருடையது. மேலும் அன்னிபசண்ட் அம்மையார் சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தினை தொடங்கினார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இவ்வாறு அன்னிபசண்ட் அம்மையாரால் தொடங்கப்பட்ட இந்த தன்னாட்சி இயக்கமானது சென்னை மட்டுமல்லாது இந்தியாவின் மற்ற பகுதிகளிலும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டது.
திலகர் மற்றும் அனிபசட் அம்மையாரால் தொடங்கப்பட்ட இந்த இரண்டு தன்னாட்சி இயக்கங்களுமே தங்களுக்குள் கூட்டுறவு மனப்பான்மையோடு ஒற்றுமையாக நடந்து கொண்டன. இந்த இரண்டு தன்னாட்சி இயக்கங்களுமே காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்குடன் இணைந்து இந்தியாவின் தன்னாட்சிக்காக போராடின. அதோடு மட்டுமல்லாது இந்திய தேசிய இயக்கத்திற்கு மீண்டும் புத்துயிரை அளித்தது. மேலும் இந்த தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டதன் காரணமாக சுதேசி இயக்கமானது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. அப்போ தன்னாட்சி இயக்கமானது யாருடன் இணைந்து இந்தியாவின் தன்னாட்சிக்காக போராடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக். மேலும் இந்த தன்னாட்சி இயக்கமானது இந்திய தேசிய இயக்கத்திற்கு மீண்டும் புத்துயிர் அளித்ததுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த இயக்கமானது மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளை லக்னோ மாநாட்டின் போது ஒன்றிணைத்தது. இதன் காரணமாக இந்த தன்னாட்சி இயக்கமானது இந்திய தேசிய இயக்கத்திற்கு மீண்டும் புத்துயிர் அளித்த ஒரு இயக்கம் என்று கருதப்பட்டது. தன்னாட்சி இயக்கத்தில் பெண்கள் அதிக எண்ணிக்கையில் கலந்து கொண்டார்கள். மேலும் திலகர் மற்றும் அன்னிபசன்ட் அம்மையாருடைய தீவிர பிரச்சாரம் காரணமாக மாணவர்களும் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டு கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். அன்னிபசண்டின் தன்னாட்சி இயக்கத்தில் முக்கிய பங்காற்றிய தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபி ராமசாமி ஐயர் மற்றும் ஜார்ஜ் அருண்டேல். இந்த ஜார்ஜ் அருண்டேல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாஷேத்ராவினை தொடங்கிய ருக்மணி அருண்டேல் என்பவருடைய கணவர் இவர். அப்போ பார்த்தீங்கன்னா அன்னிபசன்ட் அம்மையாரால் தொடங்கப்பட்ட தன்னாட்சி இயக்கத்தில் முக்கிய பங்காற்றிய தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிபி ராமசாமி ஐயர் மற்றும் ஜார்ஜ் அருண்டேல். அன்னிபசன்ட் அம்மையாரால் சென்னையில் தொடங்கப்பட்ட தன்னாட்சி இயக்கத்திற்கு பெருமளவு ஆதரவினை அளித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள், மேல்தட்டு மக்கள் மற்றும் படித்தவர்கள். இவ்வாறு சமூகத்தில் உயர்நிலையில் இருந்தவர்கள் மட்டுமே இந்த தன்னாட்சி இயக்கத்திற்கு தங்களது ஆதரவினை பெருமளவில் அளித்தார்கள். அடுத்ததாக நாம் தன்னாட்சி இயக்கத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த தன்னாட்சி இயக்கமானது மேல்தட்டு மக்களை மட்டுமே, அதாவது பிராமணர்கள் மற்றும் படித்தவர்கள், இவர்களை கொண்டு மட்டுமே செயல்பட்டதன் காரணமாக படிப்படியாக தன்னுடைய வலுவினை இழந்தது. மேலும் இந்துக்களினுடைய ஆதிக்கமானது இந்த தன்னாட்சியில் அதிகமாக இருக்கும் என்று எண்ணியதன் காரணமாக இந்த இயக்கத்தில் முஸ்லிம்கள் பங்கேற்கவில்லை. ஏன் இந்த முஸ்லிம்கள் தன்னாட்சி இயக்கத்தில் இந்துக்களினுடைய ஆதிக்கம் அதிக அளவில் இருக்கும் என்று எண்ணினார்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த தன்னாட்சி இயக்கத்தில் பெரும் பங்களிப்பினை அளித்தவர்கள் பிராமணர்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதன் காரணமாக இந்துக்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்று கருதி முஸ்லிம்கள் தங்களது பங்களிப்பினை தன்னாட்சி இயக்கத்தில் அளிக்கவில்லை. மேலும் தென்னிந்தியாவில் அன்னிபசன்ட் அம்மையாரால் நடத்தப்பட்ட இந்த தன்னாட்சி இயக்கத்தில் முஸ்லிம்கள் மற்றும் பிராமணர் அல்லாதோர் பங்கேற்கவில்லை. இவ்வாறு தன்னாட்சி இயக்கமானது சமூகத்தில் மேல்தட்டு மக்களாக கருதப்பட்ட பிராமணர்களை மட்டுமே கொண்டு நடத்தப்பட்டதே இந்த இயக்கத்தினுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அடுத்ததாக நாம் லக்னோ ஒப்பந்தம் பற்றி பார்க்கலாம். இந்த லக்னோ ஒப்பந்தமானது நடைபெற்ற ஆண்டு கிபி 1916. லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்ற இந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா, ஏஆர் மஜும்தார் என்றழைக்கப்பட்ட அம்பிகாச்சரண் மஜும்தார். அப்போ பார்த்தீங்கன்னா, லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அம்பிகாச்சரண் மஜும்தார். இந்த 1916 லக்னோவில் வைத்து நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த மாநாட்டின் போது காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஒன்றிணைந்தது. மேலும் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றாக இணைந்தார்கள். இவ்வாறு தீவிரவாதிகள் காங்கிரஸில் மீண்டும் இணைய காரணமாக இருந்த தலைவர்கள் யார்னா, இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய தலைவர்களான திலகர் மற்றும் அன்னிபசன்ட் அம்மையார். அப்போ தீவிரவாதிகள் காங்கிரஸில் மீண்டும் இணைய காரணமாக இருந்த தலைவர்கள் யார்னு கேட்டாங்கன்னா, திலகர் மற்றும் அன்னிபசன்ட் அம்மையார். இந்த லக்னோ ஒப்பந்தத்தினை செய்து கொண்டவர்கள் யார்னா, காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சியினர். இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சியினர் ஒன்றாக இணைந்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடுவதனை தங்களுடைய நோக்கமாக கொண்டு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். இவ்வாறு காங்கிரஸ் கட்சியில் இருந்த இந்துக்களும் முஸ்லீம் கட்சியில் இருந்த முஸ்லீம்களும் ஒன்றாக இந்த லக்னோ ஒப்பந்தம் மூலமாக இணைந்ததன் காரணமாக இந்த லக்னோ ஒப்பந்தமானது இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் மைல்கல் என்று கருதப்பட்டது. அப்போ இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் மைல்கல் என்று கருதப்பட்ட ஒப்பந்தம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, லக்னோ ஒப்பந்தம். மேலும் லக்னோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சியினர். மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் ஒன்றாக இணைந்த காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, லக்னோ காங்கிரஸ் மாநாடு 1916.
அடுத்ததா நாம மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் மீண்டும் ஒன்றாக இணைய காரணங்களாக அமைந்தவை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் சூரத் மாநாட்டின் போது பிளவுபட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இவ்வாறு இவர்கள் பிரிந்திருந்த நிலையில் பிரிட்டிஷ் அரசானது 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தியது. இந்த சட்டத்தில் இந்திய மக்களுக்கு பொறுப்பான ஒரு அரசினை வழங்காமல் சிறிய அளவிலான சீர்திருத்தங்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதிகள் போன்றவை வழங்கப்பட்டது. இவ்வாறு கொண்டு வரப்பட்ட இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டமானது தேசியவாதிகளான இந்த மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளிடையே பிரிட்டிஷாருடைய உள்நோக்கத்தினை நிரூபித்தது. இவ்வாறு இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டமானது மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மீண்டும் ஒன்றாக இணைவதில் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. மேலும் இந்த மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் பிரிந்திருந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசினுடைய காலனி ஆதிக்க ஆட்சியின் உண்மை தன்மையினை உணர்ந்தார்கள். இதற்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் முந்தைய வகுப்பில் பார்த்த கோமகட்டமாறு மறுசம்பவம். இந்த சம்பவத்தின் போது காலனி அரசினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக பெரும்பாலான கலகக்காரர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதன் காரணமாக இந்த பிரிட்டிஷ் அரசினுடைய உண்மை நிலையினை மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் உணர்ந்தார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மிதவாதிகளின் இயக்கத்தில் படித்த மேதாவிகளின் பங்களிப்பு மட்டுமே பெருமளவில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரிட்டிஷ் அரசின் காலனி ஆதிக்க ஆட்சியின் உண்மை நிலையினை அறிந்த பிறகு மிதவாதிகள் தங்களுடைய தேசிய போராட்டங்களில் நாட்டின் மக்கள் அனைவரும் பங்கேற்காமல் தங்களால் முழுமையான பலனை பெற முடியாது என்று உணர்ந்தார்கள். இவ்வாறு தேசிய போராட்டங்களில் மக்கள் பங்கேற்காமல் தங்களால் முழுமையான பலனை பெற முடியாது என்று மிதவாதிகள் உணர்ந்ததும் கூட இந்த தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் மீண்டும் ஒன்றாக இணைவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது. நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, தீவிரவாதிகள் மற்றும் மிதவாதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் பெருமளவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வாறு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது என்ன அப்படின்னா, இந்த தீவிரவாதிகளுடைய கொள்கைகள். இவ்வாறு இந்த தேசியவாதிகளான மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கிடையே கருத்துக்களில் ஒற்றுமைகள் இல்லையெனில் அரசியல் செயல்பாட்டில் செயலற்ற நிலை உருவாகும் என்பதனை இந்த தீவிரவாதிகள் உணர்ந்தார்கள். இவ்வாறு தேசியவாதிகளிடையே ஒற்றுமை தேவை என்பதை தீவிரவாதிகள் உணர்ந்ததும் கூட இந்த லக்னோ மாநாட்டின் போது மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மீண்டும் ஒன்றாக இணைவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா, தேசியவாதிகளிடையே ஒற்றுமை இல்லையெனில் அரசியல் செயல்பாட்டில் செயலற்ற நிலை உருவாக்கும் என்று எண்ணியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தீவிரவாதிகள். இவ்வாறு மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் தங்களுக்கிடையே ஒற்றுமை தேவை என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் தன்னாட்சி இயக்கத்தின் தலைவர்களான திலகர் மற்றும் அன்னிபசந்த் அம்மையாரின் முயற்சியின் காரணமாக இந்த மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மீண்டும் லக்னோ காங்கிரஸ் மாநாட்டின் போது ஒன்றாக இணைந்தார்கள். லக்னோ ஒப்பந்தமானது காங்கிரஸிற்கும் முஸ்லீம் லீக்கிற்கும் இடையே ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதில் முஸ்லீம் லீக்கானது இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் உடன்படுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். துருக்கி நாடானது முஸ்லீம் நாடு என்று நமக்கு தெரியும். இந்த துருக்கி நாட்டில் நடைபெற்ற பால்கன் போரின் போது பிரிட்டிஷ் அரசானது துருக்கி நாட்டிற்கு உதவ மறுத்தது. அப்போ பால்கன் போரானது எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா, துருக்கி. நாம் ஏற்கனவே பார்த்தோம், டாக்காவின் நவாப் சலிமுல்லா கானின் தலைமையில் முஸ்லீம் லீக் கட்சியானது தங்களுடைய ஆதரவினை பிரிட்டிஷ் அரசுக்கு முழுமையாக அளித்தது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வாறு இந்த முஸ்லீம் கட்சியினர் பிரிட்டிஷ் அரசிற்கு ஆதரவு அளித்தும் தங்களுடைய முஸ்லீம் நாடான துருக்கி நாட்டிற்கு இந்த பிரிட்டிஷ் அரசானது உதவ மறுத்ததன் காரணமாக முஸ்லீம் கட்சியினர் இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் உடன்பட சம்மதித்தார்கள். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1905 கர்சன் பிரபு முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்களை தனித்தனியாக பிரித்து கிழக்கு வங்காளம் மற்றும் மேற்கு வங்காளம் என்று வங்காளத்தினை இரண்டு பிரிவுகளாக பிரித்திருந்தார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த வங்கப்பிரிவினையை கிபி 1911 பிரிட்டிஷ் அரசு ரத்து செய்தது. இவ்வாறு வங்கப்பிரிவினை ரத்து செய்யப்பட்டது, மேலும் துருக்கி போரின் போது பிரிட்டிஷ் அரசு உதவ மறுத்தது போன்ற காரணங்கள் இந்த பிரிட்டிஷ் அரசானது முஸ்லீம் கட்சியினருக்கு எதிராக செயல்படுவது போன்ற தோற்றத்தினை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக இந்த முஸ்லீம் லீக் கட்சியினர் லக்னோ ஒப்பந்தத்திற்கு உடன்பட்டார்கள். இந்த லக்னோ மாநாட்டின் போது முன்வைக்கப்பட்ட முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தன்னாட்சி பெறுதல், அதாவது சுயாட்சி அடைவதே இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. மேலும் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதை இவர்களுடைய முக்கிய நோக்கமாக கூறினார்கள். ஏற்கனவே மிண்டோ மார்லி சட்டத்திருத்தத்தின் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது 16 to 60 உயர்த்தப்பட்டது. இவ்வாறு உயர்த்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையினை மேலும் உயர்த்துவதே இந்த லக்னோ மாநாட்டின் முக்கியமான கோரிக்கையாக இருந்தது.
நாம் ஏற்கனவே பார்த்தோம், மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தின் மூலமாக அரசு பிரதிநிதியின் நிர்வாக குழுவில் இரண்டு இந்தியர்கள் இடம் பிடித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் திருத்தத்தை கொண்டு வருவதற்காக இந்த லக்னோ மாநாட்டின் போது முன்வைக்கப்பட்ட அடுத்த முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பிரதிநிதியின் நிர்வாக குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்களில் கட்டாயமாக 50% உறுப்பினர்கள் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்தார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா, அரசு பிரதிநிதியின் நிர்வாக குழுவில் கட்டாயமாக 50% உறுப்பினர்கள் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது முன்வைக்கப்பட்ட மாநாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு. இவ்வளோதான் நண்பர்களே, நாம் இன்றைக்கு தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டதற்கான காரணங்கள் மேலும் லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இனி இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் ஆகஸ்ட் சலுகை மற்றும் மாண்டிகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.